श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्मिश्रेभ्यः नमो भक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய ஸ்ரீவிகுண்ட ஸ்தோத்திரத்தில் எம்பெருமானுடைய விசேஷமான குணங்கள் எல்லாம் அத்தியுதமாக சொல்லப்படுகின்றன. அதை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 22-23 ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை யதா சந்தர்ப்பம் யதாமதி நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். யம் பூத பவ்ய பவதீஷ மனீஷ மாஹு அந்த சமுத்திர நிலையம் யமனந்த ரூபம் யஸ்ய த்ரிலோக ஜனனீ மகிஷீச லக்ஷ்மீ साक्षात् स एव पुरुषोऽसि सहस्रमूर्धा। சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் என்று புருஷ சூக்தத்தில் ஒரு புருஷன் பிரதிபாதிக்கப்பட்டான். அந்த புருஷன் யாரு என்பதை சொல்றார். இதற்கு முன் ஸ்லோகத்தில் அற்புதமான ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணார், ஊர்ஜித ஸ்ரீஹி என்பதாக. நித்யா சமாபதிக வர்ஜிதா ஊர்ஜித ஸ்ரீஹின் பிராட்டியினுடைய சேர்க்கையினால இவர்தான் பரமபுருஷன் என்று நிஷ்கர்ஷம் பண்ணப்பட்டவர் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவர் நிசமாபியதிகனாக எழுந்தருள் இருக்க என்பதெல்லாம் சாதிச்ச அவர்தான் வேத வேத்திய வேதத்தினாலே அறியத்தகுந்தவனாக வேதத்திலே அறியத்தகுந்தவனாக எழுந்தருள் இருந்திருக்கவர் என்றெல்லாம் சொன்னார். ஸ்ருதியில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசானோ பூதபவ்யஸ்ய என்பதாக. இந்த உபனிஷத்தினுடைய அதே வாக்கியத்தை, அந்த உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துண்டு அது பெருமானை சொல்றதுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக விவரணம் பண்ற ஆழ்வான். கடவல்லி கடோபனிஷத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த பரமாத்மா எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கார் என்று சொன்னார். எதோதேதி சூரியா அர்த்தம் எத்தனை கச்சதி தந்தேவாக சர்வே அர்ப்பிதாக தது நாத்தேதி கஷ்டன ஏதத்வை தத்து ஏதத்வை தத்து அப்படின்னு கேள்வி அதுக்கு சமாதானம் அந்த மாதிரி இதில் வரும். அதாவது கேள்வி கேட்குற கேள்விக்கு சமாதானம் சொல்ற. கேள்வி என்ன அப்படின்னாக்க, பராச்ச காமான் அன்னயந்தி பாலாக தே மிருத்யோகோ யந்தி விததஸ்ய பாசம் அததீர அமிர்தத்வம் விதித்வா த்ருவம் அத்ருவே ஸ்விஹன பிரார்த்தயந்தே. அதாவது பரமாத்மா சந்நிஹிதமாக இருந்தா கூட அவர் நம்மளால் அவரை நம்மளால அறிய முடியாத இருந்திருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் பெருமாள் இருக்கு. அவரை நாம் அறிந்து கொள்கிறோமா என்றால் நாம் அறிந்து கொள்ளலை. அதற்கு காரணம் என்ன, நாம் எல்லாம் இந்திரிய பரதந்திராளாக இருந்துருக்க
புலன்கள் வசப்பட்டவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். அதனால இது எதை காண்பிக்கிறதோ அதுதான் காண்பிக்கிறது தெரிஞ்சுக்கிறோமே தவிர நம்ம வசத்துல அதை காண்பிக்கும்படியாக பண்ணல. கையில ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு இருக்கோம், இந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு போறதுக்கும் விளக்கு போட்டிருக்கு, ஏற்கனவே ஒரு இடத்துல விளக்கு போட்டிருக்கு, அத அந்த விளக்கு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. என்ன இந்த விளக்கு எதை காண்பிக்கிறதோ, ஏற்கனவே ஒரு இடத்துல விளக்கு இருந்ததுன்னா அது அந்த விளக்குனுடைய பிரசாரம் எவ்வளவு தூரம் இருந்துட்டு இருக்கோ எதை காண்பிக்கிறதோ அதை தான் நாம பார்க்க முடியும். இதே நாம கணக்கு கையில டார்ச் லைட் வச்சிருந்தோம்னாக்க விளக்கு நம்ம வசமா கணக்கு இருந்ததுன்னாக்க நாம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது மேல அந்த வெளிச்சத்தை பிரயோகம் பண்ணி அந்த வஸ்துவை நாம பார்க்க முடியும். இப்போ இந்திரியங்கள்லாம் நம்ம அதீனமாக இல்லாத இருக்கிறதுனால அது எதை காண்பிக்கிறதோ அதை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்திரியங்களை கணக்கு நம்ம அதீனமாக நம்ம மனசனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னாக்க நாம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை இந்திரியங்கள் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டதான் கொஞ்சம் ஆத்மஸ்வரூபம்ன்றது ஏன்னா ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்சாஷ்ட மைதுனான்னு ஏதேனைய விஜயநாதி கிமத்திர பரிசிஷ்யத்தை ஏதத்வை தத்து அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த மந்திரத்தினால சொல்லப்படுவதுதான் பரமாத்மஸ்வரூபம்னு சொல்றது. அதாவது இந்த சாதனத்தை கொண்டு ரூபமோ ரசமோ அல்லது கந்தாதிகள் இவைகள்லாம் சப்தங்கள்லாம் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆத்ம இந்த சாதனத்துல இதுல எந்த வஸ்து நமக்கு தெரியாத போறது, எது நம்மளால அறிய முடியாத போகும், எல்லாமே பிரகாசிதமாக தானே இருந்துட்டு இருக்கு. அதுதான் இதுன்னு சொல்ற. இப்ப என்ன அர்த்தம், இந்திரியங்கள் நம்மளுடைய அதீனமாக மாறிடுத்துனாக்க நம்மளால அறிய முடியாது எதுவுமே கிடையாது. அதைதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பரபிரம்மம் சர்வாத்மகமாக இருந்துட்டு இருக்கு. இந்த பரபிரம்மமானது அங்குஷ்ட பிரமிதமாக இருக்கு என்ன சொல்லிட்டு ஈசானோ பூதபவ்யஸ்ய நதோ நததோ விஜகுப்சதே ஏதத்வை தத் அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்ய ஆத்மனி திஷ்டதி. அங்குஷ்ட மாத்திர பூதபவ்யஸ்யன்னு ஒரு வார்த்தை சொல்ற. பூதம்னாக்க கடந்த காலம், பவ்யம்ன்றது எதிர்காலம், இவை இரண்டிற்கும் ஈசானகா நியாமகனாக இருக்கிற புருஷன் அந்த எம்பெருமான் அவன் தான் பரம புருஷன் சொல்ற. வர்த்தமான காலத்துக்கு யார் நியாமகனாக இருந்துட்டு இருக்கா, பூத காலத்துக்கும் பவ்ய காலம் வரப்போற காலத்துக்கும் நியாமகனாக ஈஸ்வரன் இருக்கேன்னு சொல்லி சொல்லி ஆச்சுனாக்கா வர்த்தமான காலம்ன்றது அதுக்கு ஈஸ்வரன் நியமனம் பண்ணலையா அந்த காலத்துலன்னா இது உபலக்ஷணம். அதாவது கடந்த காலத்துக்கும் கடந்த காலத்திலையும் அவர் தான் வந்து நியமனம் பண்றவராக இருந்த, எதிர்காலத்திலையும் அவர் தான் நியமனம் பண்றவராக இருப்பேர்னு சொன்னா வர்த்தமான காலத்திலையும் அவர் தான் நியமிக்கிறவராக இருக்கேன்னு இதுல இருந்தே அர்த்தம் ஏற்படுறது ஒண்ணு. ரெண்டாவது வர்த்தமான காலம்ன்றது இருக்க அது ஒரு க்ஷணத்துல பார்த்தோம்னாலே அது பூதமாகவோ ஒரு க்ஷணத்துக்கு முன்ன பவிஷ்யத்தாக இருந்துட்டு இருக்கும், ஒரு க்ஷணத்துக்கு முன்ன அது ஒரு க்ஷணத்துல அது பூதமாக ஆயிடும். இப்ப நான் பேசுறேன், பேசிட்டே இருக்கிறது இது வர்த்தமானம்னு சொல்றது இருக்க, போன க்ஷணத்துல இது பவிஷ்யத் காலமாக தான் இருந்துட்டு இருக்கு. இது நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு க்ஷணம் வந்துட்டு இந்த க்ஷணத்துல வரைச்சே பூதமாயிடுறது. அப்ப அந்த வர்த்தமான தோன்றதே ரொம்ப ரொம்ப அல்பமாக இருக்கிற அப்படின்னால அந்த நிர்தேசமே தேவையே இல்லை. பூதம் பவ்யம் ரெண்டு சொன்னாலே அந்த வர்த்தமானம்னு நிகழ்காலமும் அதுலயே அடங்கிடுறதுன்னு ஒரு தாத்பரியம்.
ईशानः भूतभवस्य नततः विजिगुप्सते அப்படின்னு சொல்ற தேகத்தான தோஷங்களை பார்த்து பெருமாள் அதுக்காக ஜுகுப்சை அடையிறது இல்லையா அருவறுப்பு அடையிறது இல்லை என்பதாக சொல்ற யம் பூதபவ்ய பவதீசம் அனீசமாக இப்போ உபனிஷத்துல சொல்லச்சே ஈசானோ பூதபவ்யத்தேன்னு தான் சொல்லிருக்கு வர்த்தமான காலத்துல நிர்தேசம் பண்ணல இப்படி என்னத்துக்கு ஒரு சந்தேகம்லாம் சொல்லியிருந்திருக்கு அது வர்த்தமான காலத்தையும் உள்படுத்தி சொல்ற விஷயம்தான் உபனிஷத் வாக்கியம்ன்றத வியக்தமாக்குற ஆழ்வான் இந்த இடத்துல பூத பவ்ய பவதீசம் இப்படி எதிர்நிகழ் கழிவினும்னு சொல்லும்படியாக எல்லா காலத்துக்கும் அவர்தான் நியமிப்பவராக எம்பெருமான் எழுந்தருளியுள்ள யார் ஒருவரோ அனீசம் ஆகுகோ அவருக்கு அவரை நியமிக்கிறவர் இன்னொருத்தர் யாரானா இருந்திருக்காளான்னு கேட்டாக்க யாரும் இல்லை நதஸ்தே சேகஸ்ட நதஸ்தே நாம மகத்யசா இன்னொரு ஸ்ருதியில சொல்றது தஸ்ய நதஸ்தே ஈசே கஷ்டன அந்த எம்பெருமானுக்கு எம்பெருமானையும் ஆள்பவராக எம்பெருமானை நியமிக்கும்படியான இன்னொரு ஈஸ்வர வஸ்துன்றது கிடையாது ஆகையால அவர் தான் எல்லாரையும் நியமிப்பவராக இருக்கிறே தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அனீசம் ஆகு அந்த சமுத்திர நிலையம் எம் அனந்த ரூபம் அந்தஸ்த முத்ரே கவயோனி அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் சுக்ரேண ஜோதிகம் சிதமனு பிரவிஷ்டஹ இப்படி எல்லாம் சொல்லச்சே அந்த உபனிஷத்திலேயே சொல்றது அந்தஸ்த முத்ரே கவயோ வயந்தி யதக்ஷரே பரமே வியோமன் என்றதெல்லாம் சொல்லிருக்கு அந்தஸ்த முத்ரேன்னு சமுத்திரத்துக்கு உள்ளேயும் பெருமாள் எழுந்தருள் இருக்கேன் என்பது இன்னொரு ஸ்ருதியில சொல்லிருக்கு எல்லாம் ஒத்தரே ஒத்தர் தான் யார் ஒத்தர் எல்லா காலத்துக்கும் நியமிப்பவராக இருக்கிறோ யார் ஒத்தருக்கு ஈஸ்வர் அவரை நியமிக்கிற ஈஸ்வரன்னு இன்னொருத்தர் இல்லாத ஈஸ்வரனாக யார் ஒத்தர் திகழ்கிறீரோ யார் அந்த சமுத்திர நிலையம் சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அதிலேயே தன்னுடைய ஸ்தானமாக உடைத்தானவனாக இருக்கிறோ அந்த சமுத்திர நிலையம் என்பதாக ஆகும் இப்படி எல்லாம் யார் சொல்றாரோ கடவுள் சமுத்திரத்து நடுவில் திகழ்பவனாக இருக்கிறவர்கள் அனந்த ரூபம் அனந்த ரூபம் என்பதாக இந்த அசங்கேயமான ரூபம் பெருமாளுடைய ரூபம் இத்தனை இத்தனைன்னு சொல்ல முடியாதது அப்படி அனந்தமான ரூபம் அது கிருஷ்ணன் ஒத்தருக்கே நாம் முதல்ல சொல்றோம் அதுல வரைச்சு கிருஷ்ணனுக்கு இவ்வளவு அவ்வளவுன்னு கிருஷ்ண ரூபான் அசங்கேயானின்னு கண்ணனுடைய ரூபம் இத்தனையான்னு சொல்ல முடியாததாக இருக்குன்னு சொல்லச்சு பெருமாளுடைய எல்லா அவதாரத்தையும் எடுத்துட்டு அனந்த ரூபமாக பெருமாள் எழுந்துள்ளிருக்கே அந்த எம்பெருமானுடைய ரூபம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்றதும் அதெல்லாம் சொல்லப்பட்டதாக ஒண்ணு இருந்துருக்கு ஆகையால பெருமாளுக்கு அனந்த ரூபமாக யார் ஒருவர் அனந்த ரூபமாக எழுந்தருள் இருக்கிறோம் எஸ்ய திரிலோக ஜனனி மகிஷி ச லக்ஷ்மி எஸ்ய மகிஷி எந்த எம்பெருமானுக்கு திரிலோக ஜனனி மூன்று லோகங்களுக்கும் மாதாவாக இருந்திருக்கிற மகாலட்சுமியானவள் மகிஷி அவள் மகிஷியாக திகழ்கிறாளோ இப்ப என்ன அர்த்தம் தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா புராணத்துல சொல்லியிருக்கு இவள் தான் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் லோகத்துல இருக்கிற எல்லா வசங்களுக்கும் மாதாவாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்ற புண்ணியம் அதே மாதிரி எஸ்ய திரிலோக ஜனனி மகிஷி எஸ்ய ஸ்ரீஹி நித்யஹிருத்யா நிருபதி கிருஹிணி நந்ததி சந்தவருத்தியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு இந்த பெரிய பிராட்டியார் அனவள் நித்யஹிருத்யா
எப்பொழுதுமே ஹிருதயத்துல இருப்பவளாக இருந்திருக்கிறவள். நிருபதி கிருஷணி, ஏதோ ஒரு காலத்துல திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சவாள்னு இல்லாத, எப்பவுமே பத்னியாகவே எழுந்தருளி இருந்திருக்கிறவளோ. சந்தவர்த்தியா நந்ததி, தன்னுடைய ஒரு சுவாதந்திரியத்தினால சந்தோஷப்படுபவர்களாக இருந்திருக்காளோ அவர்னாக்க யார் அது? பெருமாளுக்கு இருக்கிறவள் தான் அது. மகிழி வடிவினையெல்லாம் மலர்மகள் மற்ற நிலமகள் ஆயர் குல மகள் அப்படின்லாம் சொல்ற மாதிரி பல மனைவிகள் எம்பெருமானுக்கு பல மகிழ்ச்சிகள் இருந்தாலும் கூட பெரிய பிராட்டி தான் அந்த மகிழ்ச்சி ஸ்தானத்துல இருந்திருக்கிறவள் என்பதாக சொல்றது. ஆகையால எஸ்ய திரிலோக ஜனனி மகிழி ச லக்ஷ்மிஹி சாட்சாத் ச ஏவ புருஷோசி சஹசிரமூர்தா, ச ஏவ சஹசிரமூர்தா புருஷ அசி, யார் அவரேதான் இந்த புருஷ சூக்தத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத்னு சொல்லச்சே, ஆயிரம் தலையோடு கூடியவராக பெருமாள் எழுந்திருக்கேன்னு அந்த புருஷனை சொல்லி நிர்தேசம் பண்றாள். அந்த புருஷன் யாரு தெரியுமா? புருஷ சூக்த பிரதிபாத்தியனாக எழுந்திருக்கிற எம்பெருமான் யாருன்னா, மகாலட்சுமிய பத்னியாக உடைய மகிழ்ச்சியாக உடைய அந்த நாராயணன் தான், பல ரூபங்களை உடைய நாராயணன் தான். சமுத்திரத்துக்கு நடுவுலேயே தன்னுடைய ஸ்தானத்தை விடுத்தானவராக இருக்கிறவர் யாரோ அவர்தான். அவர்தான் எல்லா காலத்திலையும் நியமிப்பவராக இருக்கிறவர். அவருக்கு ஈஸ்வரன் நியம அவரை நியமனம் பண்றதுக்கு இன்னொரு ஈஸ்வரன் இல்லாதவராக இருக்கிறவர், அப்பேற்பட்டவர் தான் என்பதாக சொல்ற. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறேன். இந்த புருஷ சூக்தத்துல சஹசிர சீரஷா புருஷஹான்னு புருஷ சப்தத்தினால வேதத்தினால போற்றப்படுபவராக இருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பரம புருஷனான நாராயணன் தான். அததான் எச்சப்தத்தினால பெருமாளுக்கு உண்டான விசேஷங்கள் எல்லாம் சொல்லி தச்சப்தத்தினால நிர்தாரணம் பண்ற சஹசிரமூர்த்தா புருஷோசி என்பதாக. எம்பூத பவ்ய பவதீஷ மனீஷ மாஹு அந்த சமுத்திர நிலையம் யமனந்த ரூபம் எத்திர த்ரிலோக ஜனனி மகிஷீச்ச லக்ஷ்மீஹி சாட்சாத் ச ஏஷ புருஷோசி சஹஸ்ரமூர்த்தா. இப்போ புருஷ சூக்தத்தினால சொல்லப்படுகிறவர் பெருமாள் சாட்சாத் சிவன் நாராயணன் என்று சொன்னோமானால், அப்ப அந்த புருஷ சூக்தத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு ஏற்படுறது. புருஷ சூக்தத்துக்கு என்ன ஏற்றம்? இதுல சகோவாச்ச வியாச பாராசரியா என்று சொல்லுகிறார். சகோவாச்ச வியாச பாராசரியான்னு சொல்றத வேதமே சொல்லுது. வியாசர் சொன்னார், சொன்னார் வியாசர் சொன்னார்னா போர் மூல்யம். அதுக்கு மேல பாராசரியா வியாசகா உபவாசன்னு சொல்லி சொல்றார். இந்த வார்த்தை என்னத்துக்கு சொல்லணும்? பராசரனுடைய குமாரரான வியாசர் சொன்ன வார்த்தை, அந்த பராசரரோட சம்பந்தப்படுத்தி சொன்னாதான் வியாசருக்கு பெருமையே ஏற்படுறது. அதுக்காகதான் பராசரரை சேர்த்து சொல்ற பராசரியான்னு சொல்லி வியாசரை சொல்ற. இப்ப பராசரருக்கு என்ன ஏற்றம் என்ன கேட்டோம்னாக்க, புலஸ்திய வசிஷ்ட வரப்பிரசாதத்தாலே பரதேவதா பாரமார்த்த வேதியாக ஆனவர். தத்வேனய ஸ்திதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன்னு அளந்தார். தன்னுடைய ஸ்தோத்திரத்துல சாதிக்கிற அளந்தார் ஸ்தோத்திரத்துல நாகமுனிகளை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ற,
அப்புறமா பராசர மகர்ஷியை ஸ்தோத்திரம் பண்றார், அடுத்தது நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இந்த சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்கு அனுகிரகம் பண்ணவாளாக இருந்திருக்கிறதுனாலதான் இப்படி மூணு பேருக்கு மாத்திரம் தனியா ஒவ்வொரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அந்த பரதேவதா பரமார்த்த வேதியாக அதை அறிந்தவராக இருந்தவர் பராசரர். அவருடைய குமாரர் என்கிறதுனால வியாசருக்கு ஒரு ஏற்றம். இப்ப அதே மாதிரி சில இடங்கள்ல வரைச்சு பெருமாளுக்கே ஏற்றம் எதை கொண்டு வருதுன்னாக்க, புருஷசூக்த பிரதிபாத்தியனாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு ஏற்றம் தான். அப்ப புருஷசூக்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருந்துட்டு இருக்க. வாஸ்தவம் பெருமாளும் புருஷசூக்தமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாளுக்கு என்னென்ன விசேஷணங்கள் அடைமொழிகள் சொல்லுகின்றோமோ அது எல்லாமே புருஷசூக்தத்துக்கும் இருந்துட்டு இருக்கான். அத அழகா ஆழ்வான் அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிற. சர்வஸ்ருதிஷு அனுகதம் அனுகதம் ஸ்திரம பிரகம்பியம் நாராயணாஹ்வயதரம் த்வமிவானவத்யம் சூக்தம் து பௌருஷமசேஷம் அபௌருஷமசேஷ ஜகத் பவித்ரம் த்வஹமுத்தமம் தாம் உத்தமம் புருஷம் ஈஷம் உதாஜஹார சூக்தம் தூ. இந்த புருஷ சூக்தமானது துவாம் உண்மையே உத்தமம் புருஷம் புருஷோத்தமன் என்பதாகவும் ஈசம் ஈஸ்வரன் உலகம் யாவத்துக்கும் ஈஸ்வரன் நியமிப்பவனாக இருப்பவனாகவும் இப்படிலாம் சொல்லித்துன்னு சொல்லி சொல்ற. இப்போ புருஷசூக்தத்துக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை இந்த விசேஷணங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்புடையதாக இருக்கும். இதுல வேதம் அபௌருஷேயம், வேதம் ஒருவரால் இயற்றப்படாதது. மகாப்பிரளய காலத்துல கூட வேதத்துக்கு நாசம் வராது, வேதத்துக்கு எப்பவுமே நாசம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு முறையும் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஷ்ட பிரணோதி தஸ்மைன்னு அந்த வேதத்தை பெருமாள் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு முறையும் பிரம்மாவை சிருஷ்டி பண்ண செய்யும் பெருமாள் எந்த ஆணுபூர்வியோட வேதம் ஏற்கனவே இருந்ததோ அதே ஆணுபூர்வியோட அந்த வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றாராம். பெருமாள் நிச்சயமா இருக்கிறதுனால நிச்சயமா இருந்துட்டு இருக்கிற பதார்த்தமான வேதார்த்த வேதத்தை அவர் தெரிஞ்சவர் ஆகையால வேதத்தை அப்படியே உபதேசம் பண்றாரே தவிர புதுசு புதுசா வேதத்தை உண்டு பண்றதில்லை. ஈஸ்வரனாலே பண்ணப்பட்டது அல்ல, யாராலையுமே பண்ணப்பட்டது அல்ல. ஆகையாலதான் அதுக்கு அபௌருஷேயம் என்று சொல்லுவார்கள் வேதத்தை. சர்வஸ்ருதிஷு அனுகதம், சர்வஸ்ருதிஷு அனுகதம்னு சொல்லச்சே எல்லா வேதங்கள்லையும் புருஷசூக்தம்ன்றது இருந்துட்டு இருக்கு. அதுதான் விசேஷம், எல்லா வேதத்திலையும் இருக்குன்னு சொன்னமான அதுல சொல்லிருக்கு. ரிக்வேதேஷோட சர்ச்சம் சாது யஜுஷி அஷ்டாதசார்ச்சகம் சாமவேதே சப்தார்ச்சம் ததா வாஜசனேயகே. இப்படி ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எல்லா வேதங்கள்லையும் புருஷசூக்தம்ன்றது இருந்துருக்கு. பெருமாளும் எல்லா வேதங்கள்லையும் பிரதிபாத்தியனாக எழுந்திருக்கார் என்றதாக சொல்றார். மறையாய நால்வேதத்துள் நின்ற மலர்ச்சுடரே பெருமாளை சொல்லச்சு. நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் என்பதாக சொல்ற. ஆகையால நான்மறைகளிலும் பிரதிபாத்தியமாக சொல்லப்படுபவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். நான்கு வேதங்கள்லையும் புருஷசூக்த பாகம்ன்றது உண்டு, புருஷசூக்தம் இல்லாத வேதமே எதுவுமே கிடையாது. ஆகையால முதல் விசேஷனம் என்ன அப்படின்னா,
சர்வஸ்ருதிஷு அனுகதம், எல்லா வேதங்களிலும் ஓதப்பட்டு இருக்கிறது. எல்லா வேதங்களிலும் ஓதப்பட்டவராக பரமாத்மா சாட்சாத் சிவன் நாராயணன் இருந்துள்ளிருக்கார். எல்லா வேதங்களிலும் ஓதப்பட்டிருப்பது புருஷ சூக்தம். ஸ்திரம பிரகம்பியம், ஸ்திரம் எல்லாம் நிலையாக இருந்திருக்குன்னு அர்த்தம். பெருமாள் எப்பவும் நிலையாக இருந்திருக்கிறவர். ஸ்வரூபத்தினாலையும் சுவாவத்தினாலையும் எல்லா விதத்தினாலையும் மாறுபாடு அடையாமல் எப்பவும் ஒரே மாதிரி இருந்துருக்கு. ஆகையால இவரை ஸ்திரம்னு சொல்லி சொல்றோம். அங்கேயும் புருஷ சூக்தமும் தளத்துல ஒவ்வொரு விதத்துல எதனா மாத்தி சொல்லணும்னா கூட மாத்தி சொல்ல முடியாது. அது நிலையானதாக தான் இருந்துருக்கு புருஷ சூக்தமும். அப்ரகம்பியம், அப்ரகம்பியம்ன்றது அசைக்க ஒண்ணாததுன்னு அர்த்தம். அதாவது பெருமாளை எத்தனையோ பேர் இல்லைன்னு நினைக்கணும்னா கூட சொல்லணும்னு சொல்றதுக்கு ஒரு குதர்க்கங்கள்லாம் பண்ணா கூட அந்த பெருமாளை இல்லைன்னு யாராலையும் நிரூபணம் பண்ண முடியாது. வேற வேற பேர் வேணா வச்சுக்கலாமே தவிர, இப்ப ஆதுனிக காலத்துல சயின்ஸ்ன்னு சொல்லி சொல்றாள். இவெல்லாம் கூட பார்த்தோம்னா கடைசியில ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அது நேச்சர் அப்படின்னு சொல்லிடுறா. நாம தெய்வம்னு சொல்றோம், அதை நேச்சர்னு சொல்றா. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர தெய்வத்தை இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதமாக பெருமாளும் ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் இது அப்ரகம்பியம். இந்த புருஷ சூக்தத்தை சில குதர்க்கங்கள்னால வேற விதமாக சொல்லணும்னு சொல்லி நினைச்சாலும் கூட அது கை கூடாது என்பதாக அர்த்தம். நாராயணர் வாக்கத்துல சப்ரம்மா சஹரிசேந்திர சோட்சர பரமஸ்வராட்டுன்னு இருக்கு. சப்ரம்மா அதாவது அங்க சஹரிஹி கிடையாது, சப்ரம்மா சசிவசேந்திர சோட்சர பரமஸ்வராட்டுன்னு இருக்கு. அதை சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, சப்ரம்மா சசிவ சஹரிசேந்திர சோட்சர பரமஸ்வராட்டுன்னு சஹரிஹின்னு ஒரு வார்த்தையை கூட சேர்க்கிறார். இந்த சஹரிகின்னு ஒரு வார்த்தையை கூட சேர்த்தா என்ன ஆறுதுன்னாக்க சந்தோபங்கம் வந்துடும். அந்த ஆகையால சஹரிகின்றது வரல. சஹா சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோக்ஷரஹா பரமஹா ஸ்வராட் அப்படின்னு தச்சப்தத்தினால சொல்லப்படுகின்ற சாட்சாத் நாராயணன் சப்ரம்மா. அவர் தான் பிரம்மான்னா பிரம்மாவுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கேர். அவர் தான் சிவனுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கேர். அவர் தான் இந்திரனுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கேர். எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறவர்னு சொல்லி சொன்னார். இங்க அருகின்னு ஒன்னு நினைச்சிட்டு அவருக்கும் அந்தராத்மாவாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப அருகே காட்டிலும் வேற ஒருத்தர் இருக்கேன்ற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் அபார்த்தங்கள். நீ எத்தனைதான் நுழைச்சா கூட அந்த இடைச்சர்கள் எதுவுமே ஏற்புடையதாக ஆகாது. இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதுக்காக தான் புருஷ தூக்கத்துடைய ஒரு ஏற்றம், எந்த இடைச்சர்களாலையும் புருஷ தூக்கத்தினுடைய தத்துவத்தை புருஷ தூக்கத்தினால சொல்லப்படும் விஷயத்த யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரிதான் எம்பெருமான் விஷயத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு வேணா எதவிதமான குதர்க்கங்களை பண்ணினாலும் கூட எம்பெருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாராயணாஹ்வயதரம், இதுக்கப்புறமா நாராயணாஹ்வயதரம், நாராயணன் என்கிற சப்தத்தை ஆஹ்வயதரம் அதை பெயர் பெற்றதாக இருந்துருக்கு. எம்பெருமாயணன்னு ஒரு திருநாமம். புருஷ சூக்தத்திலையும் நாராயண அனுவாக்கம் சகசிரீரிடம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம் விஸ்வன் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபம்னு சொல்ற இந்த அனுவாக்கத்துக்கு நாராயண அனுவாக்கம்னு பேரு.
பெருமாளுக்கு எப்படி நாராயணன் திருநாமமோ அந்த புருஷசூக்தத்துல இந்த அணுவாக்கத்துக்கும் நாராயண அணுவாக்கம்னு பேர் இருக்கு. அப்படின்னால நாராயண தரம் சாதாரணமா என்ன சொல்லுவான்னாக்கா, சகசிர சீரா புருடா அத்தியசம்பவத்தா, இது ரெண்டையும் புருஷசூக்தமாக சொல்லிட்டு இதை நாராயண அணுவாக்கம்னு சொல்லுவா. மீதி சமயங்கள் எங்கெங்கெல்லாம் புருஷ சூக்தத்துக்காக பட்டணம்னு வரதோ, சாதாரணமா அங்க எந்தெந்த இடத்துல தான் புருஷ சூக்தம் ஜபிக்கிறதுன்னு வரைச்சோ, நாராயண அணுவாக்கத்தையும் சேர்த்துதான் நாம ஜபிச்சுட்டு இருக்கோம். இப்படி இங்க நாராயண ஆஹ்வேதரன்றது நாராயண அணுவாக்கத்தினால நாராயணன்ற பெயரையும் பெற்றதாக இருந்திருக்கு. அனவத்தியம் எம்பெருவான் அகில ஹேய பிரத்யேகனாக இருந்துருக்க மாதிரி புருஷசூக்தமும் ஹேய பிரத்யேகமாக கல்யாண யுக்தானமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றார். அனவத்தியம் ஒரு தோஷமும் இல்லாததாக இருந்துருக்குன்னு அர்த்தம். வேத பாகங்கள்ல மீதி பாகங்கள்ல ஒரு கால் இதர தேவதைகளுக்கு கூட பாரம்யம், இதர தேவதைகளுக்கு சிறப்பு சொல்ற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஆனா புருஷ சூக்தத்துல அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது, இதர தேவதையினுடைய பிரஸ்தாவமே கிடையாது. ஆகையால தோஷமே கிடையாது என்பதாக சொல்ற. வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல மிகச்சிறந்ததாக சொல்லப்படுவது கருதப்படுவது வேத பாகத்துல பௌருஷம் சூக்தம் புருஷ சூக்தம். தர்மசாஸ்திரங்கள்ல மனோனுடைய தர்மசாஸ்திரம், பாரதத்துல பகவத்கீதை, புராணங்கள்ல வைஷ்ணவ புராணம் விஷ்ணு புராணம், இப்படி இதெல்லாம் சிறந்ததாக சொல்லப்படுவது. அத மாதிரி இங்க எம்பெருமான் புருஷ எம்பெருமானுக்கும் புருஷ சூக்தத்துக்கும் ஆறு விசேஷணங்கள் பொருந்தமாக இங்க சாதிச்சு அப்பேற்பட்ட அந்த புருஷ சூக்தத்துல பிரதிபாத்தியமானவர் புருஷ சூக்தத்தினால சொல்லப்படுபவராக இருந்திருக்கிறவர் யாருன்னா சுவாமேவ நேரேதான். நேர்னா சாட்சாத் பரபிரம்மமாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஆகையால பெருமாளுக்கு இன்னொரு சிறப்பு ஏற்படுறதுதான் புருஷ சூக்த பிரதிபாத்தியம் என்பதனால. சர்வஸ்ருதிஷ்வனுகதம் ஸ்திரமப்ரகம்பியம் நாராயணாக்வயதரம் த்வமிவானவத்யம் சூக்தம் து பௌருஷமசேஷ ஜகத் பவித்ரே த்வாமுத்தமம் புருஷமீஸ்வமுதாஜஹாரம். அசேஷ ஜகத் பவித்ரம்னு ஒன்று சொன்னேன். எப்பவும் எதனா ஒரு பாபகாரியம் பண்ணிட்டோம்னாக்கா நாம தெரியாதையே அசம்பாஷ்ய பண்ணிக்கிட்டோம் மனசா தியாயத்துன்னு சொல்லிருக்கு. பேசக்கூடாது வாழ பேசிட்டோம்னாக்கா புண்ணியம் புண்ணியக்கிருதம் மனசோ தியாயத்துன்னா மகான்களை மனசால தியானம் பண்ணினாலே போறோம், அந்த பாப்பெல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளுடைய சரீரத்தை பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றதாக பண்ணிக்க முடியாத போற சமயங்கள்ல அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அசுத்தி ஏற்பட்டதுன்னாக்கா நம்மளால தீசா ஆட முடியல, பெருமாள் திருவாராசனம் பண்ண முடியல, அப்படி எல்லாம் இருந்தோம்னாக்கா மானசம் விஷ்ணு சந்தனம் என்பதாக இந்த மானசீகமான ஒரு ஸ்நானம் ஒண்ணு சொல்றது. பெருமாள் தியானம் பண்ணமானாக்கா எல்லா அசுத்தியும் போயிடுமா. ஆகையால மானசம் விஷ்ணு சிந்தனம் என்று ஆபத்காலத்துல சொல்ற ஒரு விஷயம். அதே மாதிரி புருஷ சூக்தம் இருந்திருக்க இந்த புருஷ சூக்த பட்டணம் அந்த புருஷ சூக்தத்தினால ஹோமாதிகள்லாம் பண்ணவானாக்க எல்லா பாபங்களும் போயிடும், நமக்கு பரிசுத்திய ஏற்படுத்தும். இப்படி எல்லா விதமாகவும் பெருமாளுக்கும் புருஷ சூக்தத்துக்கும் ஒரு சாமியம் சொல்லி அந்த புருஷசூக்த பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாக நீரே திகழ்கின்றேர் என்று பெருமாளை பார்த்து இந்த ஸ்லோகத்துல அருளி செய்கிறார் ஆழ்வான். அந்த புருஷசூக்த பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சு நமக்கு சகல சிரேயஸையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
உங்களிடம் விடைபெறுகிறேன். கவிதா கிழசிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமகா.